குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படியா இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி நம்மளோட தமிழ் மகிழ்ச்சி புக்கில் நம்ம ரைம்ஸ் பார்ப்போம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? சேஃபாக இருக்கணும், ஓகே? பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்டு சமத்து பிள்ளைங்களா நடக்கணும், ஓகேம்மா? இறைவன், இறைவன்னா யாருமா சொல்லுங்க பார்ப்போம். இறைவன்னா கடவுள். நம்ம எனக்கு சாமி எனக்கு அதை கொடுத்துரு, எனக்கு இதை வாங்கி கொடுத்துரு, எனக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துரு அப்படின்னு கேட்குறோம்ல, அது யார்கிட்ட கேட்போம்? கடவுள்கிட்ட கேட்போம். யார்கிட்ட? கடவுள்கிட்ட. கடவுள்கிட்ட கேட்குறது தான் இறைவன், சரிங்களாம்மா? கடவுளை தான் இறைவன் சொல்கிறோம். காலை நேரம் எழுந்திடு, காலை நேரம் எழுந்திடு, காலை கடனை முடித்திடு, காலை கடனை முடித்திடு. அப்பா அம்மா இருவருக்கும், அப்பா அம்மா இருவருக்கும் அன்பாய் வணக்கம் சொல்லிடு, அன்பாய் வணக்கம் சொல்லிடு. கடவுளை நாளும் வணங்கிடு, கடவுளை நாளும் வணங்கிடு. கருத்தாய் பாடம் படித்திடு, கருத்தாய் பாடம் படித்திடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரெண்டு பேரும் சூரியனை பார்த்து, மேலே சூரியனை உதிச்சு வராங்க, நம்ம கடவுளை பார்த்து கும்பிடுற மாதிரி கேட்காங்க. காலை நேரம் எழுந்திடணும், காலை கடன்லாம் என்னது, காலையில் சீக்கிரமாக எழுந்திக்கணும். சோம்பேறி மாரி நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது, டக்கு டக்குன்னு எந்திக்கணும். சமத்து பிள்ளைங்களாம் நடக்கணும், அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது, நம்மளே சீக்கிரம் எந்திரிச்சு நம்மளோட காலை கடன்கள் முடிஞ்சு, காலை கடன்லாம் என்னம்மா, சீக்கிரம் பெட்டை விட்டு எந்திக்கணும், நல்லா பல் தேய்க்கணும். பல் தேய்ச்சோன்னா என்ன செய்யணும், பால் குடிக்கணும். பால் குடிச்சிட்டு நம்ம போய் நல்லா குளிக்கணும், குளிக்கணும், குளிச்சுட்டு சாப்பிடணும். ஓகே ஸ்டூடெண்ட், சாப்பிடணும். அப்போ காலை கடனை முடித்திரு, காலை கடனை வந்து நம்ம முடிச்சாச்சு. அடுத்தது அம்மா அப்பா இருவருக்கும் அன்பாய் வணக்கம் சொல்லணும். குளிச்சுட்டு வந்தோன்னே சாமி முன்னாடி வந்து சாமி கும்பிடணும், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? நல்ல சோப்பு போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்து சாமி முன்னாடி இருந்து சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டுட்டு அம்மா, சாமி கும்பிட்டுட்டு அம்மா அப்பாவை பார்த்து என்ன சொல்லணும், வணக்கம் சொல்லணும், அன்பாட்டு வணக்கம் சொல்லணும். அம்மா அப்பா நீங்கள் இருக்கிறதுனால தான் நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன், நீங்கள் தான் என்னைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அன்பாய்ட்டு வணக்கம் சொல்லணும். அடுத்தது கடவுளை நாளும் வணங்கிடு, கடவுளை வந்து நம்ம டெய்லி கும்பிடணும். நிறைய பேர் வந்து சாமியை கும்பிட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் டெய்லி சாமியை கும்பிட்டாதான் நமக்கு நல்லது, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? கடவுள் தானே நம்மளை காப்பாற்றுறாரு. அப்போது காலை கடனை முடித்திடு, அப்பா அம்மா இருவருக்கும் அன்பாய் வணக்கம் சொல்லிடு, கடவுளை நாளும் வணங்கிடு. ஒரு ஒரு ஒருமித்த கருத்தோடு உட்காந்து பாடத்தை எப்பவும் படிக்கணும், ஒரே சிந்தனையில் உட்காந்து பாடம் படிக்கணும். புக்கை விரித்து வச்சுட்டு கனவு கண்டுட்டுலாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, ஓகேயா குட்டீஸ்? அப்போ கருத்தாய் பாடம் படித்திடு, ஓகே ஸ்டூடெண்ட்? காலை நேரம் எழுந்திடு, காலை கடனை முடித்திடு, அம்மா அப்பா அம்மா இருவருக்கும் அன்பாய் வணக்கம் சொல்லிடு, கடவுளை நாளும் வணங்கிடு, கருத்தாய் பாடம் படித்திடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை வீட்டில் வச்சு எல்லோரும் என்ன செய்யணும், படிச்சுட்டு மிஸ்ஸு சொல்கிறது மாதிரியே மிஸ்ஸு கூடயே சேர்ந்து கண்டிப்பாக என்னமா செய்யணும் சொல்லணும், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வாரத்தின் நாட்களை படிப்போம். என்னம்மா வாரத்தின் நாட்கள் மொத்தம் எத்தனை? ஏழு. வாரத்தின் நாட்கள் மொத்தம் எத்தனைம்மா? ஏழு. உங்களுக்கு தெரியுதம்மா வாரத்தின் நாட்கள் மொத்தம் எத்தனை? ஏழு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஞாயிறு 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 என்னமா சண்டே, சண்டே எல்லாருக்குமே எப்போவுமே என்னது லீவு தான், எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாள் தான் சண்டே. அடுத்தது திங்கள், திங்கள்னால் என்னம்மா மண்டே, மண்டே என்ன செய்வோம், எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிடுவோம், ஆஃபீஸ் போயிடுவோம் அப்படிதானம்மா? அப்போ திங்கள். அடுத்தது செவ்வாய், செவ்வாய் எல்லோரும் என்ன செய்வோம், கோயிலுக்கு போவோம் செவ்வாய், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? புதன், புதன் என்ன செய்வோம், நம்ம டெய்லி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி புதன்கிழமையும் போவோம், ஏம்மா? இப்போ வியாழன், என்னது வியாழன், வியாழன் வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமையே நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படி தானே ஸ்டூடெண்ட்ஸ்? சனிக்கிழமை, சனிக்கிழமை எல்லோரும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு, சனி பகவான் கோயிலுக்கு போவாங்க, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம சொல்லுவோம் வாரத்தின் நாட்கள் எத்தனைமா? ஏழு. வாரத்தின் நாட்கள் ஏழு, வாரத்தின் நாட்கள் ஏழு சொல்லுங்கள். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி சொல்லுங்கள். வாரத்தின் நாட்கள் எத்தனை? ஏழு. வாரத்தின் நாட்கள் எத்தனைமா? ஏழு சொல்லுங்கள். ஞாயிறு ஞாயிறு ஞாயிறு, திங்கள் திங்கள் திங்கள், செவ்வாய் செவ்வாய் செவ்வாய்,
புதன் 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 வியாழன் 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 வெள்ளி 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 நெக்ஸ்ட் சனி 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 ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வாரத்தி நாட்கள் மொத்தம் எத்தனைமா ஏழு வீட்டில் வச்சு எல்லோரும் என்ன செய்யணும் உங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட இதை படிக்கணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் என்னம்மா செய்கிறீங்க இப்போ நம்ம உடல் உறுப்புகளை பற்றி பார்ப்போம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உடல் உறுப்புகளை நான் சொல்லித்தருவேன் நீங்கள் என் கூட சேர்ந்து திருப்ப திரும்ப சொல்லணும் ஓகேம்மா கண் என்னம்மா கண் 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 என்னம்மா இருக்குது இந்த இருக்குது கண்ணை வச்சு நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம் அப்படி தானம்மா கண்ணை வச்சு பார்ப்போம் அடுத்தது என்னம்மா நம்ம உடல் உறுப்பில் அடுத்தது வர்றது என்னம்மா காது 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 காதை வச்சு நம்ம என்ன செய்வோம் கேட்போம் காதை வச்சு நம்ம கேட்போம் அப்படி தானம்மா அடுத்தது கை 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 எங்கம்மா இருக்குது இந்த இருக்கிறது பேர் தான் கை இந்த கையை வச்சு நம்ம என்ன செய்வோம் எழுதுவோம் சாப்பிடுவோம் குளிப்போம் துவைப்போம் என்ன வீடை பெருக்குவோம் எல்லா வேலையும் செய்கிறது கையை வச்சு தான் ஓகேம்மா விரல் ஒரு ரெண்டு கை உண்டு நமக்கு நமக்கு எத்தனை கை உண்டு ரெண்டு கை ரெண்டு கையில் எத்தனை விரல் இருக்குது ஐந்தைந்து விரல்கள் மூலம் மொதல் பத்து விரல்கள் இருக்குது ஐந்தைந்து விரல்கள்னு பத்து விரல்கள் இருக்குது அப்படி தானம்மா அடுத்தது கால் அடுத்தது என்னம்மா கால் அடுத்தது என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கால் ஓகேம்மா நெக்ஸ்ட்டு ரெண்டு கால் நமக்கு உண்டு அப்படி தானம்மா நமக்கு ரெண்டு கால் உண்டு கால்லையும் நமக்கு அஞ்சைந்து விரல்கள் உள்ளன கால்லையும் ஐந்தைந்து விரல்கள் உள்ளன அடுத்தது வயறு அடுத்தது என்னம்மா வயறு நம்ம சாப்பிட்றது எல்லாமே வயறுக்குள்ளே தான் போய் செஞ்சடையும் என்னம்மா எல்லாமே இங்கேருந்து இப்படியே சாப்பிட்றது எல்லாம் வயிற்றுக்குள்ளே தான் அடுத்தது வாய் வாய் வச்சு நம்ம என்ன செய்வோம் பேசுவோம் வாய் வச்சு பேசுவோம் சாப்பிடுவோம் அப்படி தானே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாடே வாய் வழியாக போய் இங்கே வயிற்றுக்குள்ளே வந்துடும் அடுத்தது மூக்கு மூக்கால் நம்ம என்ன செய்வோம் மூக்கால் நம்ம நுகர்வோம் மூக்கால் நுகர்வோம் வேற சுவாசிப்போம் மூக்கை வச்சு தான் என்ன ஸ்மெல்லுங்கிறதே நம்ம கண்டுபிடிப்போம் அப்படி தானம்மா அடுத்தது மூக்கால் நம்ம என்ன செய்வோம் நுகர்வோம் அடுத்தது மூக்கால் சுவாசிப்போம் அப்படி தானம்மா அடுத்தது தலை 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 தலையை நம்ம என்ன செய்வோம் மூளை நம்ம உடம்புல உள்ள அத்தனை வேலையும் அத்தனை வேலையும் தலையில் இருக்கிற மூளை தான் வந்து என்ன செய்யும் பார்க்கும் தலையில் இருக்கிற மூளை தான் என்ன செய்யும் பார்க்கும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ நம்ம உடல் உறுப்புகளில் தலை கண் காது கை விரல் கால் வயிறு வாய் மூக்கு தலை தலை நம்ம படித்தோம்லடா தலை கண் காது கை விரல் கால் வயிறு வாய் மூக்கு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதை உங்கள் வீட்டில் வச்சு திரும்ப திரும்ப எல்லோரும் என்ன செய்யணும் சொல்லி பார்க்கணும் ஓகேம்மா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அம்மா அம்மா அண்ணன் 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 அக்காள் 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 தங்கை 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 தம்பி 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 தாத்தா 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 பாட்டி 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 எல்லார் குடும்பமும் ரெண்டு வகையாக இருக்கும் என்னடா எல்லார் குடும்பமும் கூட்டு குடும்பமாகவும் இருக்கும் தனி குடும்பமாகவும் இருக்கும் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எல்லாருமே வந்து கூட்டு குடும்பத்தை விரும்பாமல் பெரும்பாலான வேர்கள் வந்து என்னது தனி குடும்பத்தை தான் விரும்புகிறாங்க நீங்கள் எல்லோரும் எந்த கூட்டு குடும்பத்தில் உள்ளவங்களா தனி குடும்பத்தில் உள்ளவங்களா எல்லோரும் சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லோரும் நம்ம என்ன குடும்பத்தில் உள்ளவங்கன்னு சொல்லி நமக்கு சொல்லணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு தெரியணும் நம்ம அம்மா நம்ம கூட்டு குடும்பமாக தனி குடும்பமாக இருக்கோமான்னு சொல்லி எல்லோரும் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு கற்று வச்சுக்கணும் ஓகேடா அப்போ நம்ம என் குடும்பத்தில் அப்பா 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 அம்மா 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 அண்ணன் 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 அக்காள் 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 தாத்தா 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 பாட்டி 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 தம்பி 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 தங்கை 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 ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லும்போது என் கூடையே சேர்ந்து சேர்ந்து எல்லோரும் என்னம்மா செய்யணும் சொல்லணும் அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லித்தரது புரியும் நீங்களும் சொல்லல உங்களுக்கு ஓரளவு நல்லா வரும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது உங்களுக்கு புரியுதாம்மா ஓகே ஸ்டூடெண்ட்
என் குடும்பம் என்னம்மா என் குடும்பம். இது வந்து நம்மளோட மகிழ்ச்சி புக்கில் 36வது பேஜில் இருக்குது. நம்ம இதில் என் குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். என் குடும்பம்னா யாரெல்லாம் இருப்போம் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்பா 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 தான் என்னம்மா வீட்டின் தலைவர். யாருமா அப்பா வீட்டின் தலைவர் யார் அப்பா. அப்பா தான் நமக்கு வேலைக்கு போயிட்டு வந்து ரூபாய் கொடுப்பாங்க, நமக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாம் வாங்கி தரதெல்லாம் யாருமா அப்பா தான். கடைக்கு போய் நமக்கு தேவையானது பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு தரது யார் நம்மளுடைய அப்பா. அடுத்தது அம்மா அம்மா அடுத்தது அம்மா 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 என்ன செய்வாங்க வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்த்து நமக்கு சமைச்சு நம்மளை நல்லா கவனிச்சுக்கிறது யார் அம்மா. யாருமா அம்மா. அடுத்தது யார் அண்ணன். அண்ணன் என்ன செய்வான், நம்மளோட பெரியவன், நம்ம கூட விளையாடுவான், சண்டை போடுவான், எல்லாமே செய்வான் அண்ணன். அப்போ அடுத்தது யார் அக்கா. அக்கா யார், நம்மளோட பெரியவ. பாயாக இருந்தால் அண்ணன் நம்மளோட பெரியவன், காலாக இருந்தால் நம்மளோட பெரியவளை வந்து அக்கான்னு என்ன செய்வோம் சொல்லுவோம், அக்கான்னு சொல்லுவோம். கேர்ளாக இருந்தால் அக்கா, பாயாக இருந்தால் அண்ணன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு தங்கை. தங்கை தங்கைன்னா யாருமா, நம்மளோட சின்ன ஒரு கேளை வந்து நம்ம தங்கைன்னு சொல்லுவோம். நம்மளை விட சின்னதாக இருக்கக்கூடிய கேளை வந்து நம்ம யாருன்னு சொல்லுவோம், தங்கைன்னு சொல்லுவோம். தம்பினா யாருமா, பாய். நம்மளோட சின்னதாக இருக்கிற பாயை வந்து தம்பின்னு சொல்லுவோம், தம்பி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் தாத்தா பாட்டி. தாத்தா பாட்டி இன்றைக்கி பெரும்பாலான குடும்பத்தில் வந்து தாத்தா பாட்டி சேர்ந்து இருக்க மாட்டாங்க, அப்படி தானம்மா. சேர்ந்து இருந்தால் அது கூட்டு குடும்பம். ஓகேம்மா, தாத்தா பாட்டி நம்ம கூட இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். நிறைய கதைகள் எல்லாம் நமக்கு என்ன செய்வாங்க, தாத்தா பாட்டி சொல்லித்தருவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய கதைகளை இந்த தாத்தா பாட்டி நமக்கு சொல்லித்தரும்போது நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். ஓகேம்மா, தாத்தா பாட்டி நமக்கு பழைய காலத்து கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ என் குடும்பம், என் குடும்பம்னா என்னம்மா, அப்பா 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 அப்பா. இப்போ இன்னொரு ரைம்ஸ் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீட்டில் வச்சு எல்லோரும் இதை திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும், நல்ல ஓரெல்லாம் நல்லா தெளிவாக இருக்கணும். ஓகேம்மா. அம்மா 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 அம்மானா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்லாம்மா, யாருக்குமே அம்மாவை பிடிக்காமல் இருக்காது, எல்லாருக்கும் அம்மாவை பிடிக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அம்மானா என்ன செய்வாங்க, நமக்கு நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க, நமக்கு சோறு ஊட்டுவாங்க, நமக்கு தேவையானது எல்லாம் அம்மா தான் செய்வாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அம்மா 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 இங்கே வா வா அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போட்டு இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு ஈயை தூர ஓட்டு உன் தோளில் போட்டு உன் தோளில் போட்டு ஊரை சுற்றி காட்டு ஊரை சுற்றி காட்டு. ஓகேயா ஸ்டூடெண்ட்ஸ். அம்மா அம்மா அம்மானா என்னம்மா, அம்மா இங்கே வா வா அம்மா இங்கே வா வா அப்படின்னு சொல்கிறோம். சொல்லிவிட்டு அம்மா என்ன சொல்கிறேன், என்கிட்ட வந்து எனக்கு ஆசையா முத்தம் தாத்தா ஆசையா முத்தம் தாம்மா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போடு இலையில் ஈ இலையில் சோறு போட்டு ஈ வந்துச்சுன்னா என்னம்மா செய், நீ தூர ஓட்டு. வாழை இலை தெரியும்லாம்மா, வாழை இலை வச்சு நம்ம அவியல் சாம்பார் காயெல்லாம் வச்சு சாப்பிடுவோம்ல, அதெல்லாம் இலையில் சோறை போட்டு ஈ வந்துச்சுன்னா அதை ஓட்டணும், சூப்போ அப்படின்னு கையை வச்சு தள்ளி விட்டுட்டு உன் தோளில் போட்டு அம்மாவோட தோளில் உன்னைய போட்டு உன்னைய அம்மா சின்ன குழந்தையாக இருக்கும்போது தோளில் போட்டிருப்பாங்கல்லடா அம்மா தோளில் போட்டுட்டு ஊரை என்ன செய்யணும், ஊரெல்லாம் சுற்றி காட்டணும். இதுதான் இந்த தெரு, இதில் சப்பரம் வரும், இதுதான் கோயில் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லி காட்டுறதத்தான் என்ன சொல்லுது, ஊரை சுற்றி காட்டு சுற்றி காட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீட்டில் வச்சு எல்லோரும் இதை திரும்ப திரும்ப உங்கள் பேரண்ட்ஸை கேட்டு கற்றுக்கணும். இப்போ நான் ஒருக்க சொல்லுவேன், நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அம்மா அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு உன் தோளில் போட்டு ஊரை சுற்றி காட்டு. ஓகேம்மா. அம்மா இங்கே வா வா
அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு, உன் தோளில் போட்டு ஊரை சுற்றி காட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நான் சொல்லித்தரது புரியுதாம்மா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சூரியன். சூரியனா எல்லாருக்கும் தெரியும், நமக்கு பகலில் வெளிச்சம் தர்றதே சூரியன். இந்த சூரியனோட வெளிச்சத்தை வாங்கி தான் நமக்கு நிலா நைட்டு வெளிச்சம் கொடுக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இந்த சூரியன் ரைம்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். விடியல் தரும் சூரியன், விடியல் தரும் சூரியன், விண்ணில் வரும் சூரியன், விடியல் தரும் சூரியன், விண்ணில் வரும் சூரியன், ஒளியை நமக்கு தருபவன், உலகம் செழிக்க வைப்பவன், விடியல் தரும் சூரியன், விண்ணில் வரும் சூரியன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சூரியன் விடியல் தரும் சூரியன். விடியல் என்னமா, காலையில் நம்ம விடிஞ்சிருச்சுனாலே வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் வர்றதே யாரால? சூரியனால் தான் வெளிச்சம் வர்றதே. சூரியனால் இருட்டு போய் வெளிச்சம் வர்றதுக்கு காரணம் யார்? சூரியன். அதனால தான் விடியல் தரும் சூரியன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு விண்ணில் வரும் சூரியன். சூரியன் எங்கேம்மா வரும்? வானத்தில் தானே வரும். அந்த வானத்தை தான் விண்ணுன்னு சொல்கிறோம். விண்ணில் வரும் சூரியன். ஓகேம்மா, ஒளியை நமக்கு தருபவன். நாட்டில் உள்ள அத்தனை மக்களுக்கும் பகலில் வெளிச்சத்தை தரது யாரும்மா? சூரியன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், விடியல் தரும் சூரியன், விண்ணில் வரும் சூரியன், உலகம் ஒளியை நமக்கு தருபவன். ஒளியை வந்து நமக்கு தரக்கூடியவன் யார்? சூரியன். உலகம் செழிக்க வைப்பவன், உலகத்தை செழிக்க வைக்கிறது யார்? சூரியன். இந்த சூரியன் வந்து வெயில் அடித்தாதான் மரம் செடி எல்லாமே என்ன செய்யும்? நல்லா வளரும். ஏன்னா மரம் செடி வளர்கிறதுக்கு சூரியனோட வெப்பம் ரொம்ப அவசியம். ஓகே ஸ்டூடெண்ட், அதனால் உலகம் செழிக்க வைப்பவன், உலகத்தை செழிப்பாகக்கூடியது யார்? சூரியன். விடியல் தரும் சூரியன், விண்ணில் வரும் சூரியன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரியுதா நான் சொல்லித்தந்தது? வீட்டில் வச்சு நான் சொல்லலை, என் கூடையே சேர்ந்து சேர்ந்து சொல்லணும். இன்றைக்கி வீட்டில் வச்சு எல்லாரும் இறைவன் ரைம்ஸு, அம்மா ரைம்ஸு, சூரியன் ரைம்ஸு, இந்த மூணு ரைம்ஸையும் ரிப்பீட்டடாக சொல்லி சொல்லி பார்க்கணும். அதை சொல்லி பார்த்துட்டிங்கன்னா என் குடும்பம், அப்புறம் வேறு என்ன படித்தோம்? வாரத்தின் நாட்கள், அப்புறம் வேறு என்னம்மா படித்தோம் சொல்லுங்கள் பாப்போம். வேறு என்ன படித்தோம்? உடல் உறுப்புகள். இதை இவ்வளவுத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் வச்சு சொல்லி சொல்லி பார்க்கணும். ஓகே அம்மா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.